la. Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand. சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொண்டா. மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். வருவாரு, ஷார்ட் சொல்லுவாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஏதாவது திட்டுறவங்களை இது மைக்கை தள்ளி வச்சுட்டு சரானா ஒன் மூர் போயிடலாம், பெட்டராக போயிடலாம்னா அப்படின்னு இப்படிதான் போவார். அப்படியே தங்கலான் உள்ள வந்துடுறேன், ஆளே மாறி இருக்காரு. செருப்பு போட்டு இப்போ ஷார்ட் அப்போ நம்ம ஃபுல்லாக செருப்பு போட்டு நடந்துட்டுன்னு வச்சுக்கிங்களேன், ஷார்ட் அப்போ நடக்கப்போ ஒரு கல்லும் முள்ள குத்துனா அப்போ நம்மளுக்கு வலிக்கும். அது வலிக்கிறப்போ ரியாக்ஷன் வேற மாதிரி போயிடுச்சுன்னா திரும்பி டே கட் ஆகும். நான் அவர் பண்றது திருப்பி பண்றேன், என்ன மாதிரி பண்ணாரு, இன்ன மாதிரி பண்ணு, நான் பண்றது வேற, அதுக்கு நானே பண்ணுவேன், நீ எதுக்கு? இவருக்கு அந்த பெயின் இவருக்கு தெரியுது, அவனுக்கு முட்டி வலிக்குது, இவனை விழ வைக்கிறோம் நம்ம, கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் போயிட்டு இப்படிலாம் தொட்டு பார்த்துட்டு பரவாயில்லையா, இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா, ரெஸ்ட் எடுத்துக்கிறியாது கேட்கறாரு. டேக் போகிறதுக்கு ஒன் வீக் பிஃபோர் வந்து டே ஷார்ட் எடுத்துட்டுருக்கோம். இப்போ வந்து மண்ணு எல்லாம் மேலே போடணும். ஒரு கஷ்டம் என்ன பண்ணினா ஸ்ப்ரே வச்சு வச்சுட்டு இருந்தாங்க, ஒரு மண்ணு தூவி விட்டு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபுல்லாக மேலே போட்டு அந்த சூடு மண்ணில் அப்படியே புரண்டுட்டார். ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். ஆப்போசிட்டில் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே மடியில் ஏறி உக்காந்துட்டாங்க. அன்றைக்கி தான் பார்த்தேன் இந்த கால் மடங்கி பேக்கில் போயிடுச்சு, ரெண்டு கால் பேக்கில் போயிடுச்சு, பயன்ட்டார் ரஞ்சி சாரும் பயன்ட்டார். அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்து அவருக்கு தூரத்துலேருந்து கை காட்டினா போதும்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. எனக்கு 60 days 50 days என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசிட்டு என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஷூட் முடிஞ்சு போகிறோமா, சாரை விட்டு போகிறோமா? முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சி மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு என் கூட தங்கலான் ஸ்பெஷல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என் கூட ரொம்ப அழகான எப்படி சொல்கிறது, ரைசிங் ஸ்டார்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஒரு நாளில் வந்து ஒரு வெற்றியோடு நம்ம திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியோடு பயணிச்சுக்கிட்டு இருக்க வினோத் நம்மளோட இருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாருங்க. தங்கலான்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், ஏன்னா நிறைய வகைகளில் அவங்கவுங்க அவங்களோட திறமையில காட்டிகிட்டு இருக்காங்க. தங்கலான்ல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிற வினோத் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தங்கலான்ல தொடர்ந்து நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணிட்டோம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த தங்கலான் எவ்வளோ ஸ்பெஷல்? எல்லா விதத்திலும் ஸ்பெஷல் தான் பிரதர். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனில் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ பெரிய டைரக்டர்ஸு, சாரி டைரக்டர், அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறப்போ அதுவே பெரிய பெரிய விஷயம். இன்க்ளூடிங் ஏடிஸ் முதற்கொண்டு டைரக்டர்ஸ், அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இல்லைனா நாங்கள் இல்லை. எங்களை தேடி கண்டுபிடிச்சி டைரக்டர் கூட நிற்க வச்சு பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதும் அவங்க தான். கண்டிப்பாக அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி அவங்கள பெரிய டீமில் ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம்ன்றது. ஓகே, ஏன்னா சார் பெட்டால ஒரு கதாபாத்திரம், அதை தொடர்ந்து தங்கலான் அப்படின்னு வரப்போ என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? ஏன்னா ரஞ்சித் அண்ணனோட அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறதுன்றது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லை. அங்கே டீச் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் மீறி அடுத்த படம் அதுவும் தங்கலான் அப்படின்னு வரப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க? எப்படி உங்களை உள்ள டிக் பண்ணுறாங்க? அது எல்லார் மாதிரி தான் நம்மளும் வெளியிருந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பூஜை ஸ்டார்ட் ஆகிறது, சிம்பிளான ஒரு படம், ரஞ்சித் சாரும் விக்ரம் சாரும் ஒன்று சேர்றாங்க, நம்மளும் வெளியிருந்து எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்குது. அந்த டீமில் கொஞ்சம் நம்ம அப்பப்போ போயிட்டு வர ஃபாலோஅப்ஸில் இருக்கிறதுனால இந்த ஆடிஷன் விஷயம், ஃபாலோஅப்ஸு, இப்போ போயிட்டு அப்புறம் வாங்க ஆடிஷன் அப்போ சொல்கிறோம், இப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன கதை எழுதுற, ஆனால் ரெண்டு பேர் காம்போ இருக்குது, படம் பண்ணுறாங்க. திடீர்னு ஆடிஷன் போடுறோம், ஆடிஷன் போனோடனே ஆடிஷன் பண்ணுறோம், பண்ணோடனே ஆடிஷனில் கேட்குறாங்க, மொட்டை அடிப்பீங்களா அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு, அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகே சரி, நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கால் வந்தது, 60 days ஃபுல்லாக போடுமா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு அது அப்படியே 100 days வரையும் போச்சு. அப்படியே ஓகே, அதில் பயங்கரமாக ஒரு நிறைய கே நிறைய கற்றுக்கிட்ட ஃபீல் தான், நடித்ததோட கற்றுக்கிட்ட ஃபீல். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்டர் அந்த, அவர் நடித்ததை நம்ம வந்து ஸ்க்ரீனில் தான் நான்லாம் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு, முதல் முறையாக லைவாக அவர் பண்ணுறதை பார்க்கறதுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம், அதுவே பெரிய கிஃப்ட் எனக்கு. சிறப்பு. நான் இயக்குனர்கிட்ட இருந்து தொடங்கிடுறேன். ரஞ்சித் அண்ணன் எப்படி அவர் பார்க்குறீங்கன்னு, ஏன்னா அவரோட உலகம்னு ஒன்று இருக்குது, அவரோட தேடல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு இயக்குனராக அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இயக்குனராக அவர் எல்லாரையும் பர்ஃபார்ம் பண்ணுறது, பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது ஈஸியாக பண்ணிவிடுவார். அவர் நான் ரெண்டு விதமாக பார்த்துருக்கேன் நான். முதல்ல வந்து சாப்பிட்ட டைமில் ரொம்ப சைலண்ட்டாக சாதுவாக வருவார், ஷார்ட் சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஏதாவது திட்டுறவங்கள பக்கத்தில் இருக்கணும் அந்த சவுண்டு கேட்காது, இப்படி மைக்கை தள்ளி வச்சுட்டு சரி ஆனால் ஒன் மூர் போயிடலாண்ணா, பெட்டராக போயிடலாண்ணா அப்படின்னு இப்படி தான் போவார். அப்படியே தங்கலான் உள்ளே வந்து விடுறேன், ஆளே மாறி இருக்கார் அப்படி. அந்த மாதிரி இருக்க மாட்டார் அவர், எப்பவுமே ஜாலியாக சிரிச்சுட்டு கிச்சுட்டு அப்படியே வேலை வாங்கிட்டு போயிடுவார். இதில் ஒரு விஷயத்தை வந்து மெனக்கெடல், அவ்வளோ மெனக்கெடல் பண்ணிட்டு இதை வந்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் போகணும், இதில் வந்து நம்ம சொல்ல வரத கரெக்டாக சொல்லணும்,
நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணால் தான் அது எனக்கு வந்து வெளியே கரெக்டாக தெரியும், அதனால் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனே ஃபஸ்ட்டு மைக்கை பிடிச்சி சொன்னது என்னென்னா, முதல்ல நீங்கள் வந்து இந்த இடத்த பழகுங்க, நடங்க, ஓடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். இதில் நான் உங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்குறதுக்கு இல்லை. நீங்களாக அந்த ஊர் மக்களாக எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி நீங்களாக உங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்டைலில் நீங்கள் வாழுங்க அப்படி தான் சொல்லி கொடுத்து ஓகே அதுமாதிரி தான் ட்ராவலே பண்ணார். அதுமாதிரி ரெண்டு விதமாக பார்த்துருக்கேன். இந்த படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் பார்த்துருக்கேன். அவர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாரா இல்லை அவரே ஒரு பரபரப்பாக இருந்தாரா? ஆ, அவர் கூலாக தான் இருப்பார். வெளியே பார்க்கறதுக்கு கூலாக இருக்காமல் தான் தெரியும், ஆனால் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். ஏன்னா இந்த படம் எந்த பேச வருதுன்றதுனால இவ்வளோ கண்டிப்பாக இருந்திருக்காரு. ஏன்னா குறிப்பாக அந்த காலில் செப்பல்லாம் கண்டிப்பாக அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். உட்கார ஸ்டைல்லேருந்து மேக்கிங்கில் சொல்லியிருப்பாரு, நீங்கள் தான் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருப்பாரு. ஸோ ஏன் அவருக்கு இந்த படம் இந்த களம் வந்து அவருக்கு இவ்வளோ கண்டிப்பாக இருந்தது காரணம்? அவர் அதான் சொல்லுது, செருப்பு போட்டு இப்போ ஷார்ட் அப்போ நம்ம நான் ஃபுல்லாக செருப்பு போட்டு நடந்துட்டுன்னு வச்சுக்கிங்களேன், ஷார்ட் அப்போ நடக்கப்போ ஒரு கல்லும் முள்ளோ குத்துனா அப்போ நம்மளுக்கு வலிக்கும். அது வலிக்கிறப்போ ரியாக்ஷன் வேறு மாதிரி போயிடுச்சுன்னா திரும்பி டேக் கட் ஆகும். ஆல்ரெடி 20-30 டேக் போவோம். யாருக்கு மேலே தப்பு என்ன விஷயம்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். ஓகே, ஏன்னா வந்து இந்த லைவ் டப்பிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதனால் வந்து இவர் ஷார்ட் போனார்னா வேலை செய்கிறவங்களும் அங்கே வேலை செய்யாமல் நிற்கணும். அதேமாதிரி யாரும் மொபைல் வச்சுக்கக்கூடிய இது இருக்காது, பட் இருந்தாலும் சில பேர் வச்சுருந்தாங்கன்னா அந்த வைப்ரேட் வரும். ஓகே, இது மூலயமா அது மூலயமா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் வேறு ஸ்லாங் வரணும், பர்ஃபார்மன்ஸ் வரணும், இவ்வளோ பிரச்சனையும் அவர் தாண்டி இதுக்கெல்லாம் அப்படியே மெனக்கெட்டு அந்த ஒரு ப்ரெஷரில் தான் கத்துறவர். அந்த ஒரு விஷயம் ஒன்று வெளியே வரும் அவர்கிட்டருந்து. மற்றபடிலாம் அது முடிச்சுன்னா கூட கூலாக நல்லா பண்ணடா அப்படி சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போயிடுவார். ஓகே, அவ்வளோ கூலாக தான் இருப்பார் அவர். அந்த நாங்கள் நிறைய பேரை மீட் பண்ணதில் சொன்னார், ஃபஸ்ட்டு நாளே அவர் வந்து மைக்கு பிடிச்சி பேசின ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்கள் இருந்தீங்களா? இருந்தேன். ஓகே, என்ன ஷேர் பண்ணாரு? அதுதான், நீங்கள் வந்து இந்த படத்தில் நான் சொல்லி நீங்கள் நடிக்கிறதுன்னெலாம் இல்லை. ஓகே, உங்களை எல்லாருக்குமே தெரியும், 3 வருஷம் உங்களுடைய தேடிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குதுன்னா அதை நீங்கள் எப்படி வந்து வெளிப்படுத்துவீங்க, அதை நீங்கள் அதுக்காக எப்படி மெனக்கெடுவீங்க? நீ அதுதான் சின்னதாக செருப்பு இல்லாமல் நடந்து சொல்கிறது அதுதான் காரணம். ஏன்னா நீங்கள் அது உள்ளே வாங்க, உள்ளே வந்தால் தான் தெரியும். உள்ளே வராமையே நம்ம பாட்டு பாஷாக இருந்துட்டு அந்த கேரம்லேருந்து இறங்கி வந்து ஹாய் பாயிண்ட்டு நடிச்சுட்டு போகிறதுலாம் இல்லை. அங்கே உள்ளே வந்து நடுக்கி அந்த பேப்பர் பார்க்குறப்ப நம்மளுக்கு தலை சுத்தம், அந்த இல்லு ஈழு அதெல்லாம் நம்மளுக்கு வாயிலே வராது நம்மளுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களாம்னு அப்போது 18th போகிறப்போ நம்மளும் தப்பு பண்ணிடக்கூடாது இல்லைங்களா, அவ்வளோ பேர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்கள். இப்போது அவர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எங்களை கூப்பிட்டு போனார். இங்கே இந்த விஷயம் ஒன்று சொன்னார், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இது இந்த செக்மெண்ட்டு, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த செக்மெண்ட்டு, இப்போ நீங்கள் கஷ்டப்படுற செக்மெண்ட், அந்த கஷ்டப்படுற செக்மெண்ட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் நீங்களே வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு என்ன க்ரியேட் ஆகும். இப்போ அந்த சீன் போகுதுன்னா அந்த சீனில் ரியாலிட்டியாக உள்ளால் என்ன பண்ண முடியும்? இப்போ அதில் ஆக்ரோஷமாக ஒரு சீன் பேசுகிறாங்கன்னா நம்ம சிரிக்க முடியாது இல்லைங்களா? அதுமாரி அந்த பேட்டர்ன்லேயே நம்மளும் போனோம் அவங்க கூட. அப்படியே அவர் ஏந்துக்கினார்னா ஏந்துக்கணும், அவர் இப்படி திரும்பினார்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு திரும்பி பார்க்கணும். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அது கொஞ்சம் அந்த சென்ஸ் ஆஃப் வியூ இதுல அப்படியே தான் வச்சிருப்பார். அவர் எல்லாமே நடிச்சு காட்டிடுவார், அவ்வளோலாம் நடிக்க மாட்டார் அவரு. ஏன்னா அவர் எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவார். என்கிட்ட என்னுடைய ஷார்ட்ஸில் சொல்கிறப்போ வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணுறாரு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவர் நம்ம என்ன ஒரு நடிக்கிறேன்னு எப்படி சொல்லுவோம், ஒரு டேரக்டர் வந்து சொன்னால் அதை அப்படியே திரும்பி அப்படியே அடிச்சு காட்டணும்னா அவங்க ஓகே இதை பண்ணுறா எப்பா போதும் என்ன டார்ச்சர் பண்ணாதான்னாங்கல்ல, நான் அவர் பண்ணுறது திருப்பி பண்ணுறேன், என்ன மாதிரி பண்ணாத உன்ன மாதிரி பண்ணு அதுக்கான விஷயங்களை எடு. பார்வதி இருக்காங்க, மாளவிகா இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தப்பானாலும் அவங்க பண்ணுற வரைக்கும் அதை கவனிச்சிக்கிட்டே தான் இருப்பார். அதில் ரொம்ப கண்டிப்பான ஒரு மனுஷன், மானிட்டர் பார்த்துட்டே தான் இருப்பார் அவர். பட் அதில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இப்போ அடிபட்டு கீழே விழா சீனாக இருந்தாலும் அவருக்கு இருக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒன் மோர் சொல்லி தான் ஆகணும் வர வழியில். ஓகே, ஏன்னா நல்லா வரணும். நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு எப்படி சொல்வது, கீழே வந்து விழணும், விழுந்து ஏஞ்சிட்டு திரும்பி டைலாக் பேசிட்டு திரும்பி அங்கேருந்து மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆகிறப்போ இவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பாவம் 30 தாட்டி விழுந்துட்டாப்புல கீழே ஒன்றுமே இல்லாமல், அந்த மண்ணெலாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா, முட்டியில் போய் டம்மு 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 30 வாட்டி இடிக்குது கீழே தரையில். இவருக்கு எப்படி ஓகே சொல்கிறதுனே தெரியல அந்த ஷார்ட் அவருக்கு, ஆனால் அவருக்கு எதிர்பார்த்தது வரல. திரும்பி ஒரு 20 டைம்ஸ் பண்ணு ஒரு ஷார்ட். அப்போல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 6 மணிக்கு
கேமரா வச்சு ஆன் பண்ணானா ஒரு ஷார்ட் எடுக்கிறது 8:30 வரையும் போகும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருமே உள்ளே வரணும்ல படத்துள்ள. அந்த வந்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஷெடியூல் தேர்ட் ஷெடியூல் அப்படி போகிறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி ஃபீல், இவருக்கு அந்த பெயின் இவருக்கு தெரியுது, அவனுக்கு முட்டி வலிக்குது, இவனை விழ வைக்கிறோம் நம்ம, கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் போயிட்டு இப்படிலாம் தொட்டு பார்த்துட்டு பரவாயில்லையா இப்போது, சரி ரெஸ்ட் எடுத்துக்கிறியா, ரெஸ்ட் எடுத்துக்கிறது கேட்குறாரு. டேக் போகிறதுக்கு மறுபடியும் போகிறதுக்கு ஓகே இல்லை ஓகே, மறுபடியும் ஒரு 5 minutes ரெஸ்ட் எடு திரும்பி போகலாம். அந்தமாரி அது உள்ளுக்குள்ளே கஷ்டமும் இருக்கும், ஆனால் வெளியே அவருக்கு வந்து அது வரணும், நல்லாவும் வரணும்னு இருக்கும். அந்த ஃபீல் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்மளும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது விக்ரம் சார் எப்படி இருந்தது? ஜாம்பவான் வேறு நிறைய விஷயங்கள் ரொம்ப கற்றுக்கக்கூடிய இடங்களில் இருந்திருக்கும், இருந்தாலும் ரொம்ப கூலான டைப் பண்ணுறாங்க, ரொம்ப கேஷுவல்ன்றாங்க. ஸோ விக்ரம் சாரோட பயங்கரமான கேஷுவல் தான் அவர். நம்ம தான் பார்த்துருக்கோம்ல, நம்ம விதாமகன் சாமி அருள் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு அவர் வந்தேன். பக்கத்துலேயே நிற்கிறப்போ விக்ரம் சார் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிற்கிறப்போ நம்மளை பக்கத்தில் நிற்க விட மாட்டாங்க. நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்கன்னா ஷார்ட் அப்போ பக்கத்தில் வா, இப்போ எதுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், கொஞ்சம் தள்ளி நில்லு, இப்படி போ அப்படி போன்னு சொல்லுவாங்க. இவர் பக்கத்தில், அதாவது இவர் நிற்கிறான்றது எங்களுக்கு தெரியாது. ஓகே, அந்தமாரி நிற்பார் அவர். அந்த பவுன்சர்ஸ் பக்கத்தில் நின்னா தான் நம்மளுக்கு தெரியும், ஓ சார் இங்கே நிற்கிறாரோ. ஆனால் நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் பயங்கரமாக விளையாடுவார். எனக்கு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷார்ட் வைக்கிறாங்க, சார் என்ட்ரி கொடுக்குறாரு, உள்ளே வரப்போ அப்படியே ஹாப்பி நியூ இயர் கண்ணா அப்படின்றாரு. என்ன அப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறாரு. ஓகே, ஹாப்பி நியூ இயர் கண்ணா அப்படின்னா, ஹாப்பி நியூ இயர் கண்ணா, ஹாப்பி நியூ இயர் சார். அப்போ அப்படியே ஜெல்லாக வர்றாரு. ஏன்னா நம்ம தான் டைலாக் பேச போகிறோம், நம்ம தான் பண்ண போகிறோம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இதில் நீயும் வந்து பண்ணுற, உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 days ஷூட் போயிட்டாங்க அவங்க, அங்கே அந்த ஸ்ட்ரகிளில் அனுபவிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகிறப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிறியா ராஜா, வாங்க வாங்க அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி இதுதான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஆனால் நீ அதை வந்து பண்ணணும், அதுக்கு நானும் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன்னா இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே இறங்கி வந்து நம்ம கூட ஜெல்லாவார். அப்படியே நல்லா பேசுவார், விளையாடுவார். அதான் சொன்னேன், அவர் ஒரு சார் அந்த மாதிரி இருக்கு நான் பார்க்கவே முடியாது. நம்ம அவ்வளோ கேஷுவலாக ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பார். ஏதாவது அதான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் பார்த்து. ஓகே, இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது கற்றுக்கிறது வந்து அவர்கிட்ட அதுக்கு டைரெக்டாக சொல்கிறதுக்கு எனக்கு அந்த டைமில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. வேணால் இந்த இன்டர்வியூவில் நான் அதை வந்து சொல்லிக்கிறேன். தாராளம். ஒரு ஷார்ட்டில் வந்து பின்னாடி நிற்கிறேன் நான். அப்போ வந்து அந்த ஷார்ட்டில் ஃபுல்லாக எல்லாருமே வந்து அந்த விபூதி போட்டு ஃபுல்லாக ஃபேஸ் கீஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. விக்ரம் சாரே கும்பல் என்ன விக்ரம் சார் கண்டுபிடிக்க முடியாது. அந்தமாரி ஃபுல்லாக போட்டுட்ருப்பாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். லேட்டாக வந்துட்டு மாஸ்டர் ஷாட்லாம் எடுத்துட்டாங்க. சரி பேக்கில் தானே எடுக்கிறாங்க, நம்ம பின்னாடி போய் ஒழிஞ்சு நின்றுக்கலாம், ஏன்னா சார் பார்த்துட்டு போகிறார் ரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நானும் நின்றுக்கிட்டேன். பின்னாடி போய் நின்றுட்ட பிறகு டேய் வினோத்தே பந்தேங்கடா அப்படின்னாரு. ஐயோ பந்தேன் இல்லையே கையில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி சுற்றுறேன். பக்கத்துலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பயந்தான் கொடுக்குறாங்க, ஏய் ரங்கா சா வச்சிருவேன், உன் பந்தத்தை நீ வச்சுக்கோ, அவன் பந்தம் எங்கே அப்படின்னாரு. ஒன்று ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துருச்சு நானும் கம்முன்னு. திரும்பி வினோத் அப்படின்றாங்க யாரும், என்னடா திரும்பி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். பார்த்தா விக்ரம் சார் தூரத்துலேருந்து அப்படியே ஆக்ஷன் பண்ணுறாரு. உடம்புல வந்து அந்த சுண்ணாம்பு இல்லை, விபூதி இல்லைன்றாரு. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. எனக்கு என்ன பண்ணுறதுல திரும்பி பந்தத்தை பிடிச்சி கையில் கொடுத்துட்டு குடுகு நோடி போனால் அந்த இடத்துல அப்படி கோபுரம் மாதிரி தரையில் பண்ணி வச்சுருப்பாங்க. நானாக பண்ணிட்டேன், எடுத்து சும்மாலாம் பூசினாலாம் வேலைக்காகாது, உரல்றா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பொண்டுட்டேன். பொண்டு பூண்டு இப்படின்றதுல திரும்பி ரிட்டன் வந்துட்டேன். வந்துட்டு திரும்பி பந்தத்தை வச்சு கையில் நினச்சிட்ருக்கேன். திரும்பி வினோத்துன்னு கூப்பிட்றேன். திரும்ப வாங்கி வாடினார், ஓடி போனேன். திரும்ப திரும்பினார். திரும்பினோடனே என் முதுகில் ஃபுல்லாக அப்படியே ஒரு கை வச்சு தேய்ச்சி விட்டு, ஏன்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும்ல, அது ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணிட்டு தட்டிட்டு முதல்ல இப்போ போ சூப்பராக இருக்குது, இப்போ போ சூப்பராக அப்படின்னார். தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு போய் நின்று அந்த ஷார்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அன்றைக்கி நான் வந்து அந்த நிமிஷத்தில் அந்த விஷயம் எனக்கு மைண்டில் வந்தது காரணம் விக்ரம் சார் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 weekல் 1 week பிஃபோர் வந்து டே ஷார்ட் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ வந்து மண்ணெல்லாம் மேலே போடணும் அவருக்கு. ஃபஸ்ட் என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு ஸ்ப்ரே வச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அவர் ஸ்ப்ரே வச்சுட்டு மண்ணை தூவி விட்டுருந்தேன். இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாட்டர் ஃபுல்லாக மேலே போட்டு அந்த சூடு மண்ணில் அப்படியே புரண்டுட்டார். அப்படியே புரண்டு ஏந்து நின்னார். அப்போ எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு அதே 1 week கழித்து அவர் பண்ணதே அவர்கிட்டயே ப்ரெசன்ட் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அது எனக்கு ரொம்ப பெரிய லெசனாக வந்தது. இல்லை அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ பெரிய ஆக்டர் ஏன் அவர் சொல்லணும் அப்படின்னு. அந்த அப்போ பார்த்துங்க, அப்போ எவ்வளோ ஜெல்லாக பழகிருப்பார்னு பார்த்துங்க. எல்லாருக்கிட்டையும் என்ன மாதிரியா எல்லாருக்கிட்டையும் ஓகே எல்லாருக்கும் தான் தெரியும். அப்படி வச்சுட்டு
அவர் சொல்லணும் அவசியம் இல்லை. நான் திட்டு இன்னும் பார்த்தா திட்டு வாங்கியிருப்பேன் அந்த ஷார்ட்டில் நான் சார்கிட்ட. ஏன்னா எல்லாருமே வெள்ளையாக இருக்காங்க, நான் மட்டும் என் உடம்பு மட்டும் தான் கருப்பாக இருக்கு. அப்புறம் இந்த விஷயம் பண்ணதுனால அவருக்கு ஓகே சூப்பர்ரா அப்படின்னாரு. எனக்கு செம்ம ஹாப்பி. அதான் இதன் மூலயமா அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும் அவருக்கு. அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற விஷயம் இருக்கு, நம்மள கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இருக்கு. என்ன விஷயங்கள் அவர்கிட்ட ஏதாவது நானா இருந்தேன்னா, சார் இந்த படத்துல அன்னியன்ல இந்த வாய்ஸ் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? அப்படி நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல விரும்பல. ஏன்னா அப்படியும் ஏன்னா அதெல்லாம் தாண்டி எங்ககிட்ட அவ்வளோ இறங்கி பேசுறாரு. புரியுது. நம்ம ஏன் சினிமாவை பற்றி பேசணும், பர்சனலாகவே பேசுவோமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் சிம்பிள், ஒய்ஃப்க்கு பர்த்டே, நான் வந்து அங்கே இருக்கேன், நான் அவர் கூட ஸ்பாட்டில் இருக்கேன். நான் முன்னாடி நாள் கேட்குறேன், சார் நாளைக்கு மாதிரி ஒய்ஃப்க்கு பர்த்டே சார், ஓகேடா கண்ணா ஃபோன் பண்ணேன், நாளைக்கு விஷ் பண்ணிடலாம், இன்றைக்கி பண்ணாத நாளைக்கு பண்ணு, அவரே சொல்லிட்டு விஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி பர்த்டே அன்னைக்கு போகிறேன், ரஞ்சித் சார் இருந்தார், ரஞ்சித் சார்கிட்ட கேட்டேன் கால் பண்ணுறாடினாரு, கால் பண்ணால் சார் விஷ் பண்ணார், தேங்க்யூ சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் விக்ரம் சார் 11 o'clock வந்தார், வந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்தாரு, வேறு காலில் இருந்தார். பார்த்துட்டோன்னே என்னன்னாரு, சார் நேற்று சொல்லியிருந்தேன், ஆ ஓகே 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 சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு, அந்த பேசிகிட்டு இருக்க காலை கட் பண்ணிவிட்டு கால் பண்ணாடினார் கம் கம் கால் பண்ணார். நான் ஃபோன் பண்ணிவிட்டு நான் எடுத்தோடனே ஹலோ சொல்லிட்டு கொடுங்கன்னா, நீ ஹலோ சொல்லாத ஃபோன் என்கிட்ட கொடு, நம்ம என்ன பண்ண எடுத்தோடனே ஒரு நிமிஷம் லைனில் இருந்து சொல்லிட்டு ஃபோன் இப்படி போகிறதுக்குள்ளே இப்படி பார்த்துட்டு கொடுன்னு சொன்னல நான் அப்படி சொல்லிட்டு எடுத்து பேசினா, அவ்வளோ ஹாப்பியாக, அம்மா கோச்சிக்காதம்மா இந்த பர்த்டே வந்து என் கூட இருக்கார், அவர் நெக்ஸ்ட் பர்த்டே உங்கள் கூட இருப்பார். ஓகே இந்த மாதிரி அப்படியே, ஏன்னா அவங்களும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள விக்ரம் சாரை. அவர் வந்து அந்த கெட்டப்போட அந்த பிளட்டு முடி யாருமே அப்படி பண்ணணும்னு ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த கெட்டப்பில் இருக்கிறப்ப அதை ரிவீல் பண்ணணும், யாராவது அதை மிஸ்யூஸ்லாம் பண்ணலாம் இல்லைங்களா, அதை பற்றி எதுவுமே யோசிக்கலைங்க அவர். யோசிக்காமல் டக்குன்னு வாங்கி ஃபோனை எடுத்து பார்த்து பேசுகிறது, அதுதான் எனக்கு இப்போது ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்காக அவர் போகிறப்போ அந்த லுக்கில் போகிறப்போ சரி, அவர் சப்பினஸ் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படி பண்ணுறப்பும் சரி, அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்து அவரை தூரத்துலேருந்து கை காட்டினா போதும்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. எனக்கு 60 days 50 days என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படி இருக்காங்க. என்னால் அது வந்து வெளியே வர முடியல, ஷூட் முடிஞ்சு போகிறோமா சாரை விட்டு போகிறோமா அப்படின்ற மாதிரி ஃபீல். ஏன்னா இன்னொன்று, நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருப்போம், திரும்பி மறுநாளும் அந்த காஸ்ட்யூமை போட்டு பண்ணோம், கொஞ்சம் ஒரு மனசு இதுவாகும்ல, காலையில் 6:30 வெறும் உடம்புல எப்படி நிற்க முடியும், 5:30 அப்படி நிற்கிறப்ப சார் கார் உள்ளே வந்துச்சுன்னா ஒரு அங்கேருந்தே கண்ணாடி இறக்கிட்டு அப்படியே ஹாய்னே சொல்லிட்டு வரு, அது எங்களுக்கு அவ்வளோ பூஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. அந்த யாருமே அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த பூஸ்டப் வந்து அங்கே நிற்காமல் அவர் காஸ்ட்யூம் மாற்றிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் காஸ்ட்யூம் மாற்றிட்டு வந்து திரும்பி நிற்போம் அந்த இடத்துல, ஏன்னா அவர் பக்கத்தில் நிற்க போகிறோம், அவர் வரப்போகிறாரு அப்படின்னு அந்த ஒரு எனர்ஜி. எங்கேயுமே டல்லே ஆக மாட்டார், டல்லானாலும் காமிச்சிக்க மாட்டார். ஓகே காட்டாமல் அப்படியே அவர் பாட்டு பண்ணிவிட்டு அப்புறமா போயிட்டு என்ன வேணுமோ அவரோட விஷயம் பார்த்துக்கலாம். விக்ரம் சார் ஆமாம் ஓகே நம்மளுக்கு அதான் இப்போ படத்தில் நம்ம வரமோ வரலையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இந்த மாதிரி ஒரு செட்டில் உள்ளே இருந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கற்றுக்குறோம். அது வெளிப்படங்களில் தான் எங்களுக்கு அது பெருசாக கிடைக்கும் எங்களுக்கு, அதுதான் எங்களுக்கு கிடைக்கும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்போ இந்த ஊர் மக்களாக இருக்கும் பொழுது அந்த ஊர் மக்களோட வழியை பிரதிபலிக்கிறது தான் இந்த ஒரு படமும். பார்வதி அவங்க உங்களோட தான் இருப்பாங்க, அவங்க எப்படி கேரக்டர் ப்ரோ, எப்படி அவங்க பழகிறதா இருக்கட்டும், அவங்ககிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க? அவங்க கேரக்டராக டைலாக் போகிறப்போ கங்கம்மா தான் அவங்க, கங்கம்மா தான். ஓகே, நம்மளே கங்கம்மா தான் கூப்பிடுவோம் அவங்கள எல்லாருமே. அப்போ கங்கம்மா கூப்பிட்றப்ப ஏய் போட அப்படின்ட்டு போவாங்க, நல்ல சில்ல ஜாலியாக தான் இருக்கும் அவங்களதும். ஓகே அவங்க ஆனால் கேரக்டராக பிரித்து மேஞ்சி பர்ஃபார்மன்ஸ்லாம், அதாவது யார் பெருசுன்றத வந்து அங்கே நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம் இல்லைங்களா, அப்போ தெரியும். ஓகே இவங்க ஒரு பக்கம் பிரித்து மேய்வாங்க, சார் ஒரு பக்கம் பிரித்து மேய்வார், பின்னாடி இருக்கவங்க அப்படின்னு நடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்பப்பா இதுக்கும் மேலே இருக்கா நடிப்பு, இப்போ 10 வருஷம்லாம் பத்தாதுப்பா, நீலாம் ஒன்று 25 வருஷம் கழிச்சானாலும் வரணும்பா, வெயிட் பண்ண தப்பு இல்லைப்பான்ற மாதிரி இருக்கும். அசால்ட்டாக போய் நின்று பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாதுங்க அது. அவர் அந்த ஒரு பக்கம் ரத்தம் அப்படி போவோம், சாரை பார்க்குறப்போ சாதாரணமாக இருப்பார், சாதாரணமாக மீன்ஸ் ஒரு பல் செட்டு கூட இருக்காது, ஆனால் கேரக்டராக போயிட்டால் பல் மாட்டிட்டாருன்னா ஃபேஸே வேறு மாதிரி இருக்கும். அவர் பார்க்குறப்போ க்ளோஸ் அப்லாம் பார்த்தா பயந்துருவீங்க. தம்மகன்லலாம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் பார்த்தீங்களா, எனக்கு ஃபஸ்ட் நாள் என்னோடய டைலாக் வரப்போ எனக்கு அதான் எனக்கு முன்னாடி நின்றுச்சு, நான் டைலாக் விட்டேன் நான், அவர் சிரிச்சிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார் அப்படி தான் இருக்கும், பார்த்து பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை ஜாலியாக பண்ணலாம் வாங்க அப்படின்னு அவரும் நம்மளை ஷேர் பண்ணி அப்படி கூப்பிட்டு பண்ணுவார் அவர். சரி, அங்கே மாளவிகா பார்வதி விக்ரம்னு ஒரு காம்படிஷனே பயங்கரமாக முடிஞ்சுக்கலாமா? ஓகே, ஆனால் ஆரோக்கியமான காம்படிஷனாக தான் இருக்கு. ஓகே, அங்கே பாம்பாக இருக்கட்டும், பேன்தரில் நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்தோம்,
இப்படிதான் வரப்போகுது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் ட்ரெயிலெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி வரப்போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எப்படி இருக்கு இப்போ தங்கலானோட ரிலீஸ்? நடிக்கிறப்ப நம்மளுக்கு இது சில விஷயங்கள் தெரியாது. இப்போ பாம்பு வரப்போதுனா அந்த இடத்துல பாம்பு உண்மையாக நம்ம பார்த்து நடிக்க போகிறது ஒரு சிஜி ஷாட்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஷாட்லேயும் சொல்ல சில ஷாட்டில் அவங்க நம்ம இல்லாத ஷாட்லாம் நம்மளுக்கு தெரியாது. இருக்கிற ஷாட்டில் சிஜி ஷாட்டாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா எப்படி வரப்போகுது. அதை நாங்கள் நடித்து முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ட்ரைலர் கட்டிலெலாம் பார்க்குறப்ப தான் பா இதுக்கு தான்ப்பா இவர் இப்படி பண்ணிகிட்ருக்கார், இவர் ரஞ்சித் சார் இத்தினி டேக் போனார், இப்படி பண்ணார், இப்படி ஓட சொன்னார். இப்போ ரூமை விட்டு நாங்கள் ஷார்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு எல்லா இடத்துலையுமே எரிச்சலாகவே இருக்கும். அப்படியே எங்களுக்கே தெரியாது, நடக்கிறப்போ கல் கீச்சிக்கும், உட்காடுறப்போ கால் நீட்டுறப்போ கல் கீச்சிக்கும், நடிக்கிறப்போ கீச்சிக்கும், எல்லாமே கல் முள் அப்படி தானே இருக்கும் நமக்கு. அந்த ஒன் வீக் வந்து நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரியாகவே இருக்கும். அப்படி குளிச்சாதான் தெரியும் அந்த இடத்துல கீச்சிக்கிட்டு இருக்கும், அப்படி நகம் போட்டு கீட்டின மாதிரி அந்த தோல் உறிஞ்சா மாதிரிலாம் இருக்குது, ஃபீல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பழகி போச்சு எங்களுக்கு, ஏன்னா அப்படியே அதுக்குள்ளேயே சுற்றுறதுனால ரத்தம் தானே ஆமாம் வருது, என்ன பண்ணுறது, ரூமுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிடலாம், மண்ணு பட்ட அந்த விஷயம். அதேமாதிரி ரூமுக்கு வந்தோம்னா கூட நம்மளுக்கு பெட்டெல்லாம் மண்ணாக தான் இருக்கும், அந்த இடமே ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படியே வருவோம், வந்துட்டு அதுக்கப்புறம் அதை நாங்கள் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு தூங்கி ஏஞ்சிட்டு போகிறதுக்குள்ளே இருக்க பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஆகும் ஒரு ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு. ஓகே, தண்ணி போட மாட்டேன்றாங்க சில பேர், தண்ணி காலியாகுதுப்பா அப்படின்றாங்க ரூமில். ஏன்னா அவ்வளோ தண்ணி இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டு பண்ணுற விஷயம் இதெல்லாம் இருக்குது. எத்தனை பேர் இருந்திருப்பீங்க அந்த ஊர் மக்களாக? நம்ம எங்கள் செட்டில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 இருப்பாங்க. 70 பேர் ஒரே ஃப்ரேமில் அப்படின்ற பொழுது எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரஞ்சித் அவர்கள் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அந்த 70 பேரையும்? அவர் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த கடைசியாக இருக்கிற ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு அவங்க பேர் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுப்பார், தெரியும் எப்படினாலும் எல்லாருக்கிட்டையும் ஜாலி கட் ஆகிட்டு வரப்போ சார் நின்னார்னா சாரை சுற்றிடுவாங்க, ஃபுல்லாக சுற்றிட்டு ஒருத்தர் மெமிக்ரி பண்ணுவாங்க, ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க. அவரை அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே ஜாலியாக நின்று பேர் சிரிச்சுட்டு அங்கே ஸ்பாட்டில் என்னென்ன நடக்குதோ அந்த ஸ்பாட்டை வச்சு கொஞ்சம் காமெடிக்கு எல்லாமே பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே செய்வாங்க. அவர் ஒரு டைலாக் எடுத்தார்னா அந்த டைலாக் வச்சும் கலாய்ப்பானுங்க நம் பசங்க ஜாலியாக, அதை ஒரு ஜாலியாக தான் எடுத்துப்பார் அவர். இது ஏன் இப்படி கலாய்க்கிறாங்க வெளியே போயிடுமோ டைலாக் அப்படிலாம் இல்லை, யூரே சிரிப்பார் அப்படியேடா இருக்குது அந்த டைலாக் அப்படின்னு யூரே சிரிப்பார். ஓகே, அந்த விஷயம் பண்ணுவார். யாருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா கூப்பிட்டு அவங்க பேர் அவங்களுக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு பேசுவார். இப்போ மானிட்டரில் உட்காந்துட்டு இருந்தாருன்னா கூட யாராவது அப்படி க்ராஸ் பண்ணாங்கன்னா இதுனா தெய் நேற்று அடிபட்டுச்சுனாங்கன்னா ஆச்சு காலை அப்படின்னு. நம்மளுக்கே தெரியாது நமக்கு அடிபட்டுச்சா, டெய்லி தான் பட்டுனுக்குது ஆனால் அப்படின்ற மாதிரி சார் நமக்கு இல்லை சார் வேற ஒருத்தருங்க சார் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஓகே ஓகே, அந்த மாதிரி எல்லாருமே கேர் பண்ணுவார் அவர். சரி, தங்கலான் ஆஸ்கருக்கு கண்டிப்பாக போகும் அப்படின்ற விஷயம், அது எடுக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்ததா? கான்ஃபிடென்ட் இருக்குது ப்ரோ, ஏன்னா அது சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் எப்படி யோசிக்காமல் இருக்கணும். ஓகே, சாதாரணமாகவே அவர் பயங்கரமாக பண்ணுவார் நடிப்பார். இப்போ இந்த படத்தில் நம்ம லைவாக பார்க்குறப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு நேராக தெரியுதுல்ல, அப்படியே ரேஸ் ஆகிட்டே தான் இருக்குது, இறங்குற மாதிரி தெரியவே இல்லை நமக்கு. எந்த ஒரு ஷார்ட்லேயும் அவர் வந்து டல் ஆகிற மாதிரி நம்மளோட லைவாக நம்ம பார்க்குறப்போ சில ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணி தான் ஆகணுமா அந்த ஷார்ட்டு, இது போய் அப்படி வந்துடலாமே எதுக்கு இவ்வளோ தூரம் அப்படின்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க. இவர் சொன்னார்னா அவர் செய்கிறாரு, அவர் அந்த லெக்கு இதை வச்சுட்டு அவர் பண்ணுறாரு, அதுதான் நம்மளுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணிடலாம், இல்லை ஒரு இடத்துல டவுனா அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. சார் சொன்னார்னா அவர் அப்படியே பண்ணிடலாம்ப்பா பண்ணிடலாம் ரஞ்சித் ஓகே டேக் போகலாம் அப்படின்ட்டு போகிறது தான். இல்லை அவரோட ஹார்ட் ஒர்க் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சேதுவாக இருக்கட்டும் அந்நியனாக இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் இல்லாமல் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம், பட் நேரில் பார்த்துருக்கீங்க அந்த மண்ணில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய கேள்விப்படுறோம். விழுந்தாலும் அடிபட்டாலும் அந்த வலி இருந்தாலும் எப்படி அதை காட்டுவார் அவர் வந்து? அதுதான் சொல்லணும், இப்போ அவருக்கு முக்கியமாக வந்து அந்த இடத்துல ஷூட் போகணும், ஷார்ட் ஓகே ஆகணும், அது நம்மளுக்காக என்ன ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது வெளியே காமிச்சக்கூடாது, எது இருந்தாலும் வெளியே போயிட்டு கேரவனில் தான் அது பார்த்துக்கணுன்றதுல கரெக்டாக இருந்தார் சார். ஓகே, ஆனால் அதெல்லாம் நேரில் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஒரு ஷார்ட் அப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பேன், நானும் ஃபுல்லாக பிளட் போட்டு பயங்கரமாக உட்காந்துருப்போம், சாரும் பிளட் போட்டு உட்காந்துருப்பார், அந்த பிளட்லேருந்து அவர் எழுந்துக்கணும், எழுந்துட்டு திரும்பி ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். அந்த சீக்வன்ஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா ஆப்போசிட்டில் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே மடியில் ஏறி உக்காந்துட்டாங்க, மடியில் ஏறி உக்காந்துச்சா அவருக்கு ஆல்ரெடி இந்த கால் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட முடியாதுன்ற மாதிரி விஷயம். அன்றைக்கி தான் பார்த்து இந்த கால் மடங்கி. ஓகே, இத்தனை வருஷத்தில் மடங்கிச்சு, அப்படியே மேலே உக்காந்துட்டாங்க, இப்படி இருக்குது கால் அவருக்கு, பேக்கில் போயிடுச்சு, ரெண்டு கால் பேக்கில் போயிடுச்சு, பயின்ட்டார் ரஞ்சித் சாரும் பயின்ட்டார், தப்ப தப்பு வேந்து ஓடியாண்டாங்க எல்லாம் என்னென்ன, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் தான் அடுத்தது அப்படியே டேக் போயிட்டார். ஓகே, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த காலை வச்சுட்டு அவர், அது தண்ணி தான் வந்தது நம்மளுக்கு பார்க்குறப்ப கண்ணில்,
அவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ஷார்ட்டு, இந்த படத்துக்காக அவ்வளோ உழைக்கிறாரு, நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி, தங்கலான் ரிலீஸ் நெருங்கிருச்சு, இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? பயம், பதட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, இல்லை ஸ்க்ரீனில் நம்மளை எப்படி வந்திருக்குன்றதை பார்க்க போகிற ஆர்வமாக இருக்கீங்க? ஸ்க்ரீனில் தான் ட்ரைலர்லேயே வந்துருச்சு, சரி ஒரு சீன் அதை நம்மளுக்கு, அதுவே நம்மளுக்கு பெரிய லக்கு, பெரிய விஷயம் தான். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரீனில் நம்ம உழைச்சிருக்கோம், நம்மளை மாதிரியே நம்ம மக்கள் நிறையா பேர் உழைச்சிருக்காங்க. அது இல்லாமல் லேடிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிப்பான், ஆம்பளை பசங்கனால ஏதோ ஒன்று ஓகே அப்படி வந்துடலாம். லேடிஸ் அவங்க வந்து அவங்க வீடு விட்டு, அவங்க குழந்தைய விட்டு, அவங்க அண்ணன் தம்பியை விட்டு எல்லாம் இங்கே வந்து உக்காஞ்சி, அது ரொம்ப கொடுமை. அது அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்களுக்கு கூட நம்ம பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. வந்தாலும் சந்தோஷம், வரலனாலும் சந்தோஷம். ஆனால் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கல, இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய படங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய சக்ஸஸாக இருக்கட்டும், சீக்கிரமாக வந்து சேரும். ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தங்கலான் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நினைச்சாலும் உங்களை சந்திக்கும் முறை உங்களை தேடி போகிறாங்க, நன்றி.